எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோல நம்ம ஒரு மேஜிக் பண்ணியே ஆகணுங்க. இப்ப சக்கரை நோயினா என்ன பெரிய விஷயங்க? ஒண்ணு உள்ள தள்ளறதை குறைக்கணும், இன்னொன்னு வெளியே தள்ளறதை அதிகப்படுத்தணும். உள்ள தள்ளறதுங்கிறது உணவு, அத உணவு கட்டுப்பாடு முக்கியம். அதே சமயம் வெளியே தள்ளறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியே தள்ளறதுங்கிறது தான் உடற்பயிற்சி. நம்மளோட சுகர்ல முக்கியவாசி சுகர் போய் உட்காருதே இந்த இடம் தான். அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய நம்ம தொப்பை பகுதியில ஏகப்பட்ட சுகர் போய் உட்காருது. அது மட்டும் இல்லாம நம்மளோட பான்கிரியாஸ் கணையம் இருக்கிற இடம் வந்து இந்த இடத்துல இருக்குது. நம்ம இடது பக்கம் விலாலம்புக்கு உள் பக்கமா இருக்குது பான்கிரியாஸ் கணையம். ஆக நம்ம வந்து உட்காந்துகிட்டே பண்ணக்கூடிய சாதாரண சில உடற்பயிற்சிகள், சாதாரணமா உட்காந்துகிட்டே பண்ணக்கூடிய இந்த உடற்பயிற்சிகள் மூலமாவே நம்மளால சர்க்கரை நோயை குறைக்க முடியும். சில பேர் என்னால் நடக்க முடியல, ஓட முடியல, வெளியில போனா தும்மல் வருது, அலர்ஜி வருது போன்ற பல பிரச்சனைகள் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஒரு நல்ல தீர்வா இருக்கும். என்ன ஒரு விஷயம், இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட பிளட் சுகர் லெவல் என்னன்னு பாத்துக்கோங்க. ஏதாவது கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டுட்டு தான் என்னைக்குமே எக்ஸசைஸ் செய்யணும். எக்ஸசைஸ் செய்யறதுக்கு நேரம் காலம் கிடையாது, ஆனா காலையில பெஸ்ட். ஆனா எப்ப நல்லா ரிலாக்ஸா இருக்கீங்களோ அப்பயும் நீங்க பண்ணலாம். இந்த உடற்பயிற்சிகள் டெய்லி நம்ம ரொட்டீனா செஞ்சுட்டு வந்தோம் வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நம்ம சுகர் லெவல் என்ன லெவல்ல இருக்கோ அதுல இருந்து கண்டிப்பா முடிஞ்ச அளவு நல்லாவே கம்மி பண்ணலாம். சோ இனிமே நான் செஞ்சு காட்டக்கூடிய எக்ஸசைஸ் என்னோட சேர்ந்து நீங்களும் செய்யுங்க. உங்க டைம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க, இதுக்காக ஒதுக்கி வச்சுக்கிட்டு பண்ணுங்க. டெய்லியுமே இந்த எக்ஸசைசஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே பண்ணலாம் நீங்க, இல்ல இந்த மாதிரி பாட்டு கேட்டுக்கிட்டும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான சேருங்க, சைட்ல எந்த சைடு ரெஸ்ட் இல்லாத ஒரு சிம்பிளான சேர்ல சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சேர்ல உட்காந்துட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ண போறோம். என்னதான் சாதாரணமா உட்காந்துட்டு பண்றதா இருந்தாலும் நடுவில் ஏதாவது ரொம்ப தலை சுத்தல் இருக்கு, வேர்த்தல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனடியா நிறுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் கைகள் இந்த மாதிரி ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு நம்மளோட ஷோல்டர் நம்மளோட தோள்களை இப்படி தூக்கி தூக்கி பின்னாடி கொண்டு போறோம். நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கங்க. நீங்க இந்த மாதிரி கைகளை தூக்கி தூக்கி பின்னாடி ஒரு சர்க்கிள் மோஷன்ல நம்ம பண்ணும்போது நம்மளோட லாட்டிஸ்மஸ் டார்சை அப்படிங்கிற தசை நல்லா உபயோகப்படுது, அது நல்லா வேலை செய்யுது. ஸோ அது மேலையும் கீழே இறங்கி ஏறுது இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது. இப்போ ஆப்போசிட்ல முன் பக்கமா பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி 10 வாட்டி பண்ணிட்டோம் ரெண்டு பக்கமும். அடுத்த எக்ஸசைஸ் போவோம். அடுத்து கைகளை நேராக இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நம்ம பாருங்க, கைகளை முன்னாடி கொண்டு போறீங்க, கைகளை பின்னாடி கொண்டு வரீங்க. நம்ம கட்டை விரல் இரண்டும் நேராக பார்த்த மாதிரி இருக்கு. ஜஸ்ட் இந்த ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் நம்ம உடம்போட மேல் பகுதிக்கு உபயோகப்படுத்துறோம். இந்த மேல் பகுதி தசைகளா வர்க் ஆகும் போது இந்த ஒரு சாதாரண எக்ஸசைஸ் மூலமா நம்ம கணையத்துல இருக்கிற பான்க்ரியாஸ் நல்ல வேலை செய்யும், நல்ல இன்சுலின் இருக்கும், நல்ல குளுக்கோஸ் கண்ட்ரோல் கிடைக்கும்ங்கிறது நீங்க நம்பணும். ஸோ அதுக்கு நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தாதான் அது உண்மையா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 20 டைம்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து ரைட்டா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. கழுத்தை லைட்டாக சைடில் ரெண்டு சைடும் ரெண்டு சைடும் சாய்ச்சி நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கணும். நம்ம மிக்கி பின்னாடி இருக்கிற முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த எக்ஸசைஸு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 10. ஓகே, சிம்பிள் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கே ஒரு நல்ல ஃபீலிங் சென்சேஷன் இன் சைடு இந்த சைடும் கிடைக்குங்க. அடுத்த எக்ஸசைஸு சிம்பிளாக கைகள் மேலே வச்சுக்கிட்டு 1, 2. இப்போ மேலே தூக்கு போகும்போது கைகளை மேலே தூக்குங்க, கீழே வரும்போது கைகளை மடக்கிக்கோங்க. 2, 3. நீங்கள் எங்கேயோ ஒரு ராடை பிடிச்சி இங்கே கை மேலும் கீழே வர மாதிரி ஒரு எக்ஸசைஸ் தான் அந்த தசைகள். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அத்லெட்டிக்காக இருந்தால் தாராளமாக அதை பண்ணலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக மேலே ஏதோ பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே நம்ம பண்ணுற மாதிரி ஒரு கற்பனையில் பண்ணாலே போதும். இதுக்கே நல்லா சர்க்கரை கண்ட்ரோல் ஆகும். ஓகே, அடுத்து மறுபடியும் நம்ம தோள்களை முன்னாடி பின்னாடி கொண்டு வாங்க. ரிலாக்ஸ் ஆயிரும். மறுபடியும் முன் பக்கம் ஒரு 5 வாட்டி. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் பண்ணுறோங்க.
ஸோ இப்போ வந்து நம்ம செஸ்ட் மசில்ஸ்க்கு எக்ஸசைஸ் இது. ஃப்ரண்ட் சைட் கை விரல்களை பாருங்கள் எந்த அளவுக்கு விரிச்சு வச்சுருக்கிறேன் நான் இந்த எக்ஸசைஸில். ஸோ விரல்களை நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எவ்வளோ நேரம் முடியுமோ இந்த மாதிரி நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் பத்து வாட்டி இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணும்போது நம்மளோட இந்த மசில்ஸ் ரெண்டு பக்கமும் இது மூவ் ஆகுதான்னு டச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மசில்ஸ் மூவ் ஆகுதுனாவே நல்ல உடற்பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரைட், இப்போ அடுத்து இப்போ மறுபடியும் லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கால்களுக்கான எக்ஸசைஸுங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துடுவோம், ஏன்னா கால்களுக்கு பண்ணும்போது நம்ம கால்களை தூக்குறது அப்போ தான் வசதியாக இருக்கும். ஒன் டூ. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நம்மளோட குவாட்ரிசெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தசைகளுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் தரும். ஸோ இந்த குவாட்ரிசெப்ஸ் தசைகளும் பின்னாடி இருக்கிற ஹாம்ஸ்ட்ரிங் தசைகளும் தான் வந்து நம்ம நடக்கும்போது பயங்கரமாக வேலை செய்கிறது. ஸோ இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டே நம்ம இந்த குவாட்ரிசெப்ஸ் தசைகளுக்கும் ஹாம்ஸ்ட்ரிங் தசைகளுக்கும் நல்ல உடற்பயிற்சியை தரும். அதே சமயம் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்குறோம், ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கும் போது நம்ம பின்பக்கம் முதுகில் இருக்கக்கூடிய தசைகளும் மூவ் ஆகுறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு காலுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து இரண்டாவது காலுக்கு இதே மாதிரி பண்ணுங்க. ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறவங்க பல மணி நேரம் நின்றுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த சிம்பிளான எக்ஸசைஸு அருமையான ஒரு எக்ஸசைஸு. ரெண்டு பக்கமும் பத்து வாட்டியோ பதினஞ்சு வாட்டியோ பட் ஈக்குவலாக ரெண்டு பக்கமும் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் பின்னாடி உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு நம்ம சேருக்கு கீழே பிடிச்சிக்கோங்க. இப்படி நம்ம சேரை பிடிக்கும்போது நம்மளோட கோர் மசில்னு சொல்லக்கூடிய நம்மளோட உடம்போட நடுப்பகுதியில் இருக்கிற தசைகள்லாம் வந்து ஒரு விதமான டென்ஷன் நிலைக்கு வரும். நம்ம இப்படி சைடில் பிடிச்சிக்கும் போது பிடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கால்களை தூக்குறோம். டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்குங்க கால் பக்கம். ஸோ இப்போ வலது கால் முடிச்சிட்டோம், அதே மாதிரி இடது காலும் நம்ம கால்களை தூக்கணும். டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். ஸோ இந்த மாதிரி நம்ம கால்களை தூக்கும்போது நம்ம கால் தசைகளுக்கு மட்டும் இல்லை இந்த இடுப்பு பகுதியை சுற்றி இருக்கிற தசைகளுக்கு மெயினாக நம்ம உடற்பயிற்சியை தரோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி கால்களை தூக்கும்போது நம்ம வயிற்று பகுதியை நோக்கி அழுத்துறோம். ஸோ நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அடிப்போஸ் டிஷ்யூ குளுக்கோஸை அழுத்துறோம். ஸோ குளுக்கோஸை அழுத்தி அழுத்தி அதை வெளியேற்றுறோம். இப்போ மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோங்க, சைடில் திரும்ப போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பாடி பில்டர் பண்ணுற மாதிரி இடது கை பின்னாடி கொண்டு போய் வலது கை பின்னாடி கொண்டு வரோம், வலது கை பின்னாடி கொண்டு போய் இடது கை பின்னி கொண்டு வரும். ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு நாலு அஞ்சு அஞ்சு இந்த மாதிரி நம்ம பத்து வாட்டி கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மறுபடியும் நேராக உட்காந்துக்கிட்டு நம்ம தோள்களை மேலே தூக்கி கீழே இருக்கிற அந்த எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப அருமையான ஒரு எக்ஸசைஸுங்க. இந்த எக்ஸசைஸில் வந்து பல்வேறு விதமான தசைகளை நம்ம இந்த எக்ஸசைஸில் யூஸ் பண்ணுறோம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் இதில் எல்லா தசைகளும் நம்ம உடம்போட மேல் பகுதியில் இருக்கிற முக்கால்வாசி தசைகள் இந்த எக்ஸசைஸில் உபயோகப்படுத்தப்படுது. இதனால் நம்மளுக்கு நல்ல குளுக்கோஸ் வந்து எரிபொருளாக இங்கே உபயோகம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து எத்தனை வாட்டி வேணாலும் மாற்றி மாற்றி பண்ணலாம். ஃபைவ் டைம்ஸ் முன்னாடி ஃபைவ் டைம்ஸ் பின்னாண்டின்னு எத்தனை வாட்டி வேணாலும் மாற்றி மாற்றி பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சிம்பிளாக ஒரு வார்ம் அப் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அடுத்து ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், இதில் வந்து வெயிட் யூஸ் பண்ணுங்க. இந்த வெயிட் யூஸ் பண்ணி பண்ணுற எக்ஸசைஸுங்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக மிக நல்லது. அது வந்து அவங்களோட சர்க்கரை அளவை ரொம்ப காலத்துக்கு ரொம்ப நேரத்துக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது. வெயிட் ட்ரைனிங் அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே இந்த எக்ஸசைஸ் வச்சுருந்தேன் பாருங்கள். இது வந்து வெறும் ரெண்டு கிலோ தான், ஒன்று ரெண்டு கிலோ எதிர் ரெண்டு கிலோ வெயிட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கிலோ வெயிட் கூட யூஸ் பண்ணலாங்க. சப்போஸ் உங்ககிட்ட இந்த எக்ஸசைஸ் டம்பிள்ஸே இல்லைன்னா கூட பிரச்சனையே கிடையாது, வீட்டில் ஒரு எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட் இருக்கு. ஸோ இதை தான் நான் போய்
கிச்சன்ல போய் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் தேடி போனது மாவு கரண்டிய, ஆனா நம்மளுக்கு கிடைச்சது குழம்பு கரண்டி. வீட்டுல கேட்கவும் பயமா இருந்துச்சு, எங்கம்மா கரண்டி அப்படின்ட்டு. அப்புறம் எதுக்காகன்னு கேட்பாங்க, அப்புறம் அதே கரண்டியால நம்மள அடிப்பாங்க, எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சாம்பார் கரண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். எதுக்காகனா இந்த கரண்டி கூடுங்க வெறும் இது வந்து ஒரு 100 கிராம், ரெண்டு பக்கமும் 100 கிராம் இருக்கலாம். இல்லைன்னா மாவு கரண்டி எடுத்தோம்னா மேபி அது ஒரு 200 கிராம் இருக்கலாம். ஆனா வெயிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சாதாரண ஒரு 500 கிராம் வெயிட் கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க, ஆனா ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சோ அதனால உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் இதை காமிச்சேன். இல்ல வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதுவும் ரெண்டு வச்சுக்கலாம். ரெண்டு கையில ரெண்டு வாட்டர் பாட்டில் வச்சு கூட நான் ரெஞ்சு காட்டுற எக்ஸசைஸ் செய்யலாம். ஆனா வாட்டர் பாட்டில் அவ்வளவு கன்வீனியன்டா இருக்காது. அதனால ஈக்குவலா இருக்கிற மாதிரி லோ வெயிட்டா இருந்தா கூட பரவாயில்ல, வெயிட்டை யூஸ் பண்ணி சில எக்ஸசைஸ் நீங்க பண்ணியே ஆகணும். அதுக்காக தான் இப்ப நான் செய்ய போற எக்ஸசைஸ் கண்டிப்பா இதுல ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சேம் திங் தான், நம்ம இந்த ரெண்டு கையிலையும் ரெண்டு வெயிட்டையும் சைட்ல வச்சுக்கிட்டு முன்னாடி பண்ணோம் இல்லையா, அதே ஷோல்டர் ஷிரக், தோள்களை குறுக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ 10 வாட்டி முன்னாடி 10 வாட்டி பின்னாடி அப்படின்னு பண்றோம். 7, 8, 9, 10 அதே மாதிரி முன்னாடி 1, 2, 3, 4. ஸோ இப்போ நம்ம வெயிட் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வெயிட் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும், கண்டிப்பா தெரியும். ஓகே, இப்போ முடிச்சிட்டோம். ஸோ கொஞ்சம் அப்படி நம்ம ஆர்ம்ஸ்க்கு ஒரு ரெஸ்ட் தருவோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பைசெப்ஸ் சொல்லக்கூடிய இங்க இருக்கிற தசைகளுக்கு நம்ம எக்ஸசைஸ் செய்ய போறோம். இப்படி எக்ஸசைஸ் செய்யும்போது நம்மளோட கோர் மசிலும் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் 1, 2. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பிரச்சனைனா, வாட்டர் பாட்டிலாக யூஸ் பண்ணீங்களா, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து டம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஒன்றும் பெரிய ரேட் இருக்காதுங்க, இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். 1 கிலோலாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மி தான், இல்லை அதோட கம்மியாக கூட வாங்கிக்கிங்க, தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் போக போக கூட அதிகப்படுத்திக்கலாம், 1 கிலோ 2 கிலோன்னு அதிகப்படுத்திக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 20 டைம்ஸ், அதாவது ஈச் சைட் 10 டைம்ஸ் வர மாதிரி பண்ணுங்கள். இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கை சைடில் போகும்போது சைடுக்கு போகுது கை, ஆனால் மேலே வரும்போது என்னோட செஸ்ட் நோக்கி கைகள் திரும்புது. ஸோ இந்த ரொட்டேஷன் ரொம்ப முக்கியம் இந்த பைசெப்ஸ் பண்ணும்போது. அதே மாதிரி கழுத்தையும் எந்த சைடு கையை தூக்குறேன்னா அந்த சைடு நான் திருப்புறேன். ரைட், முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து ரெண்டு கைகளையும் ஒரே சமயத்தில் பண்ண போகிறோம். 1. நல்லா ஃப்ரீயாக இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது மூச்சு விடுங்க. ஸோ நிறைய பேர் இந்த மூச்சை தம் கட்டி இழுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு இந்த சமயத்துலலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வெயிட் ட்ரைனிங்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக ஃப்ரீயாக மூச்சு இழுத்து மூச்சு இழுத்து விடுங்க. ஓகே, 10 டைம்ஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் ரெஸ்டிங் பொசிஷன் கொடுவோம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்படி திருப்பணும் கையை இருந்து வரும்போது. ஸோ இதில் வந்து இந்த திருப்பல் இருக்காது, இந்த எக்ஸசைஸ்ல நேராகவே நம்ம கைகள் வரும். ஸோ அது ஒன்று தான் இதில் டிஃப்ரென்ஸு. 1, 2. அதே மாதிரி கழுத்தையும் நான் திருப்பலை, நேராக பார்த்துக்கிட்டு பண்ணுறேன். சைக்கிளிங் மாதிரியும் வச்சுக்கோங்களேன் இது கிட்டத்தட்ட. இப்போ ரெஸ்டிங் பொசிஷன் கோருவோம். இப்போ அடுத்து சேம் மெத்தட் தான், இதில் ரெண்டு கையும் சேர்த்து பண்ணுறோம். ஸோ இது பேர் ஹேமர் த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ நம்ம திருப்பாமல் நம்ம கைகளை வந்து நம்ம செஸ்ட் நோக்கி திருப்பாமல் நேராகவே கைகளை கீழே கொண்டு போய் மேலே கொண்டு போகிறோம். இதான் ஹேமர் கட். இதே உங்களுக்கு ரத்த குதிப்பு இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர்லாம் அதிகமாக இருக்குன்னா அந்த சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்காதீங்க, நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உடனே எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஹேமர் கட் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நேராக உட்காந்துக்கோங்க. இப்போ ஷோல்டர் அப், இப்போ கைகளை ஒன்று ஒன்றா வந்து ரெண்டு சைடும் பண்ணுறோம். 2, 3, 4. 5, 6, 8.
ஓகே ரெஸ்டிங் பொசிஷனுக்கு வந்தாச்சு ஸோ ஓகே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ அடுத்து ரெண்டு கையிலையும் ஒரே சமயத்தில் பண்ண போகிறோம் நல்லா மூச்சு ஆழமாக எடுத்து கொடுத்துக்கோங்க இப்போ வந்து இது கொஞ்சம் டஃப்பான எக்ஸசைஸ் சப்போஸ் வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப வெயிட் கம்மியான வெயிட் வச்சு நீங்கள் தாராளமாக இதை பண்ணலாம் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம் முடியலனா வெயிட் இல்லாமையே பண்ணுங்க ஓகே முடிச்சிட்டோம் அடுத்து கொஞ்சம் பின்னாடி உட்காந்துக்கங்க கால் பின்னாடி வச்சுட்டு இப்போ கைகளை மேலே தூக்குறோம் ஸோ அந்த டைப் எக்ஸசைஸ் இது உங்க தோள்பட்டை முதுகு பகுதியில் இருக்க தசைகள் செஸ்ட் பகுதியில் இருக்க தசைகள் முக்கியமாக உங்கள் தோள்பட்டை வயிற்று பகுதியில் இருக்க தசைகள் முதுகு தண்டை சுற்றி இருக்கிற தசைகள் இதெல்லாம் வந்து இந்த எக்ஸசைஸில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு ஸோ இப்போ அடுத்து ரெண்டு கையிலையும் மேலே தூக்கி பண்ண வேண்டியது தான் இப்போ எப்படி ஒரு ஒரு கையாக பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ ரெண்டு கையும் மேலே தூக்கி பண்ணுறோம் ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போதெல்லாம் நல்லாவே உங்களுக்கு கைகளில் ஒரு கனமான ஒரு ஃபீலிங் இருக்கும் லைட்டாக வலிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து இது வரைக்குமே நீங்கள் நிறையவே கைகளை யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த தசைகளில் ஒரு வலியை ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கு காரணம் நம்ம தசையில் சேரக்கூடிய அழுக்குகள் லாக்டிக் ஆசிட் இப்போ தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் முக்கியமாக வெயிட் எக்ஸசைஸ்லாம் இப்போ தான் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தசைகளுக்கு நிறைய வேலையை கொடுத்துட்ருக்கீங்க இதன் மூலமாக லாக்டிக் ஆசிட் வேஸ்ட் வரும் இந்த லாக்டிக் ஆசிட் நம்மளுக்கு தசைகளில் வலியை ஏற்படுத்தும் இப்போ அடுத்தது கொஞ்சம் நம்ம லாக்டிக்ஸில் பண்ணக்கூடிய ஒரு மசில் இருக்குங்க ஒரு தசை அதுக்கான எக்ஸசைஸ் ரெண்டு பக்கமும் வெயிட்டை கீழே வச்சுக்கோங்க கீழே வச்சுட்டு இந்த வெயிட்டை எடுத்துகிட்டு குனிஞ்ச நிலையிலேயே நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அடுத்த எக்ஸசைஸ்ல நம்ம வெயிட்டை பாதி நிலையில இந்த இடத்துல வச்சுக்கிறோம் இதான் ரெஸ்டிங் பொசிஷன் இந்த எக்ஸசைஸில் வச்சுட்டு நம்ம கைகளை மேலே தூக்குறோம் 1, 2, 3 ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா டம்பிள்ஸை சைடில் வச்சுக்கிறோம் ஆனால் மேலே கொண்டு போகும்போது ஸ்ட்ரெயிட் ஆகிக்கிறோம் ஸோ இந்த ரொட்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஓகே இப்போ ரெண்டு கைக்கு தனித்தனியாக பண்ண மாதிரி இப்போ சேர்த்து பண்ண போகிறோம் 1 இந்த மெத்தடில் ரொட்டேஷன் பண்ணி பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி 5 times பண்ணுறோம் ரெஸ்ட் கொடுக்குறோம் மறுபடியும் ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணுறோம் இப்போ அடுத்த வேரியேஷன் இது வந்து கொஞ்சம் இன்னும் ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே கையை ரொட்டேட் பண்ண போகிறோம் கை மேலே போகும்போது இப்படி முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது இப்போ கீழே வரும்போது ரொட்டேஷன் பண்ணி என்னை பின்னாடி பார்க்குற மாதிரி இருக்குது மறுபடியும் மேலே போகும்போது ஃப்ரண்ட் அப்படி கீழே வரும்போது ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு 10 times பண்ணுறோம் இது கம்ப்ளீட்டாக நம்மளோட சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாத்துக்கும் தசைகளுக்கும் நல்ல ஒரு எக்ஸசைஸ் இதுக்கு அடுத்தது நம்மளோட ட்ரைசெப்ஸ் ஸ்பின் பக்கமான தசைகள் இதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு கையில் டம்பிள்ஸ் வச்சுக்கோங்க இங்கே கைகளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு பண்ணுங்கள் இந்த வெயிட்டை பின்னாடி கீழே போட்டுறாதீங்க ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா
அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று. ஸோ இதே மாதிரி இப்போ இடது கைக்கு பண்ணலாம். மூணு நாலு அஞ்சு. ஓகே, அடுத்து வழக்கம் போல் ரெண்டு கைகளாலையும் மேலே பிடிச்சி பின்னாடி கொண்டு போய் முன்னாடி வருது ட்ரைசெப்ஸ் எக்ஸசைஸ். இந்த மாதிரி ஒரு அஞ்சு வாட்டி பண்ணுங்க. அஞ்சு வாட்டி பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். அடுத்து நம்ம இவைக்கு வெயிட் ட்ரைனிங் பண்ணதுனால ரிலாக்ஸ் பண்ணும், நம்மளோட கைகள் தோள்கள் தசைகள் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ சிம்பிளாக வந்து ஒரு பறவை பறக்கிற மாதிரி கைகளை ஆட்டுங்க, ஃப்ரண்டில் ஆட்டுங்க, பின்னாண்டி ஆட்டுங்க. ஸோ முன்னாண்டி ஒரு பத்து வாட்டி ஆட்டுங்க, பின்னாடி ஒரு பத்து வாட்டி ஆட்டுங்க. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உட்கார்ந்த நிலையிலேயே நம்ம கையோட முன்பகுதி தசைகள் பைசெப்ஸ், பின்பகுதி தசைகள் ட்ரைசெப்ஸ், நம்மளோட செஸ்ட் தசைகள், ஷோல்டரில் இருக்கக்கூடிய தோள்பட்டை தசைகள், முதுகு பின்னாடி இருக்கக்கூடிய தசைகள், கீழ் முதுகு தசைகள், வயிற்றுப்பகுதி தசைகள், கால் பகுதி தசைகள் எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் கொடுத்துட்டோம். அடுத்து கடைசியாக கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். கொஞ்சம் வெயிட்லாம் தூக்கி இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணி இழுத்து பிடிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு வலி வராது. அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரெச்சஸை கைகளை மேலே தூக்கி பின்னாடி கொண்டு போய் ஃபஸ்ட்டு இடது கையால் வலது கையை பின்னாடி தள்ளுறோம். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சிங் கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பண்ண லாக்டிக் ஆசிட் அந்த அழுக்கு சேர்ந்து வலி வரும் இல்லையா, அந்த வலி வராது இந்த ஸ்ட்ரெச்சிங் போகிற கடைசியாக பண்ணும்போது. அதுக்காக தான் இது இப்போ வலது கால் இடது கால் தள்ளுறோம். தள்ளும்போது நம்மளோட முதுகு பகுதி கைப்பு இது எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்ட்ரெச்சிங் நல்லா தெரியுது. ஸோ இந்த நிலையில நம்ம கைகள் ஸ்டிச் பண்ணி ஒரு பத்து செகண்ட்லேருந்து இருபது செகண்ட் வரைக்கும் வச்சுருக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்ட்ரெச்சு கைகள் முன்னாடி கொண்டு வந்து இப்போ நம்ம வலது கையை முன்னாடி கொண்டு வந்து இடது கையால் எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணி பிடிக்க முடியுமோ அழுத்தி பிடிப்போம். ஸோ இது வந்து நம்மளோட செஸ்ட் மசில்ஸு, இந்த மார்பு பகுதி மசில்ஸ், முதுகு பகுதி மசில்ஸு, கை எல்லாமே ஸ்ட்ரெச் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து இருபது செகண்ட் கவுண்ட் பண்ணுங்கள். டூ ஃபோர் ஃபைவ் அடுத்து இந்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். ஓகே, இந்த ஸ்ட்ரெச்சஸையும் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த வலி வராது. ஃபஸ்ட் நாள் பண்ணிட்டு இல்லை இந்த வீடியோ பார்த்து பண்ணிட்டு அப்படியே நிறுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பின்னாடி மறுபடியும் வலி வரும். ஸோ அதனால ரெகுலராக பண்ணணும் இந்த எக்ஸசைஸை, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கடைசியாக மறுபடியும் ஒரு ஷோல்டர்ஸ்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், கழுத்துக்களை திருப்பி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கடைசியாக மேலே பார்த்துக்கிட்டு கைகள் போய் கீழே கொண்டு வாங்க. ரொம்ப நன்றி இது வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் பார்த்ததுக்கு. பார்த்ததோடு நிறுத்தாமல் தயவு செஞ்சு எல்லாரும் பண்ணுங்கள். சக்கரை நோய் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த மாதிரி சாதாரண எக்ஸசைஸை உட்காந்துக்கிட்டே பண்ணலாம், ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு கூட பண்ணலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு தாராளமாக இருக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவுக்கு மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.